தமிழகத்தில் சமீப காலத்தில் சாதிய ஆணவ கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து இருக்குது இப்போ சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்ற தம்பதிகளை கொலை செய்கின்ற ஒரு மோசமான நடவடிக்கை இது இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வளர்த்த தன்னுடைய பெத்த பிள்ளையவே வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிறதுனால பெற்றோர்கள் வந்து கொலை பண்ணிடுறாங்க ஒன்று பெற்றோர்களே கொலை செய்கிறது அல்லது கூலிப்படைகளை வைத்து கொலை செய்வது இது போன்ற மோசமான செயல்கள் தமிழகத்தில் அதிகரிச்சிட்டு வருது கடந்த மூணு வருஷத்தில் மட்டும் எண்பத்தி மூணு சாதிய ஆணவ கொலைகள் தமிழகத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மோசமான விஷயம் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் இருந்திருக்குது எண்ணற்ற தம்பதிகளை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டத்தையும் மார்க்சிய கட்சி நடத்தியிருக்குது இப்போ சூரக்கோட்டை அபிராமி மாரிமுத்து மாரிமுத்து வந்து படுகொலை செய்யப்பட்ட போது அபிராமியையும் கொலை செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய பெற்றோர் தேடிய போது அபிராமியும் அவருடைய குழந்தைகளையும் பாதுகாத்து இன்னைக்கு வரைக்கும் பத்திரமாக வச்சுருக்கிற இயக்கம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல் உஸ்லம்பட்டியில் விமலாதேவி விமலாதேவியினுடைய பெற்றோர்களே விமலாதேவியை கொலை பண்ணிட்டு அவனுடைய கணவனையும் கொலை செய்வதற்காக தேடிட்டு இருந்தாங்க இன்றைக்கி விமலாதேவியினுடைய கணவனை பத்திரமாக பாதுகாத்து வச்சிருக்கிற இயக்கம் வந்து மார்க்சிய இயக்கம் இது போன்ற சாதிய ஆணவ கொலைகள் கடந்த காலத்தில் தமிழகத்தில் நடந்தபோது அதிமுகவும் திமுகவும் ரொம்ப மௌனமாக தான் இருந்திருக்கிறாங்க அவர்களுடைய மௌனம் என்பது இதுபோன்ற சாதிய ஆணவ கொலைகள் செய்பவர்களை மேலும் தூண்டிவிடுகின்ற ஒரு செயலாகத்தான் இவர்களுடைய செயல் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது எனவேதான் மக்கள் நலக் கூட்டணி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இது போன்ற சாதிய ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்துருக்குறோம் ஏன்னா கடந்த காலத்தில் இது போன்ற சாதிய ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்காக சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற போராட்டத்தை நீண்டகாலமாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி வருகின்றது அதே போல் இது போ இதுபோன்று சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்ற தம்பதிகள் ரெண்டு வீட்டு ஆளையும் கைவிடப்பட்டு ரொம்ப நிர்கதியாக நிற்கிறாங்க எனவே அவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுப்போம் அவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுப்போம் என்ற ஒரு வாக்குறுதியை மக்கள் நலக் கூட்டணி கொடுத்திருக்கின்றது எனவே இதுபோன்ற சாதிய ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்து இவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையில் நாங்கள் எதிர்காலத்தில் ஈடுபடுவோம் சாதிய ஆணவ கொலைகளுக்கு முடிவு தேமுதிக மக்கள் நலக் கூட்டணி தமாகா அணிக்கு அவரவர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்